ஆமாங்க சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சினிமா கனவோட நானே நிறைய பேரை பார்த்துட்டு அது நானும் ஒருத்தேன். ஸோ நானே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 வருடம் வந்துட்டு நான் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பெங்களூர்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு நான் வந்தேன். ஸோ அப்போ கூட வந்துட்டு அதே நம்ம வந்துட்டு என்னோட நானும் நான் வந்து ப்ரீ பிளானோடு தான் சார் வந்தேன். நான் வரும்போதே வந்துட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாட்டர்டே சண்டே எங்கள் லீவ் வரும், கார்பரேட்டில் போகிறவங்க சாட்டர்டே சண்டே லீவ் வந்துடும், அப்பப்போ எல்லா கம்பெனிக்கு ஃபோட்டோலாம் கொடுப்போம். பட் நான் சினிமா துறைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்க அப்படின்னு ஆசைப்படும் போது நாட் ஏன்னா ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியோட நம்ம பார்க்கணும். ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும்போது நம்மளுக்கு இன்கமுக்கு என்ன சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்துட்டு 3-in-1 ஒன்று யூஸ் பண்ணேன். என்ன யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த டான்ஸ் நம்மளுக்கு அது தெரியும். அப்பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் என்ன பண்ண இந்த ஈவெண்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஒன்று ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நம்மளுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்குன்றனால அதுவும் சேர்த்து அப்புறம் சினிமா ஆஃபீஸ் மூணுமே சேர்த்து நான் வளசரா பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டுடியோவை வச்சேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் எனக்கு சினிமா பக்கம் ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுறது வசதியாக இருந்தது. அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா என்னோட பொருளாதாரத்துக்கு ஈவெண்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட்டு ப்ளஸ் வந்துட்டு டான்ஸ் ஸ்டுடியோ ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னோட பொருளாதாரத்துக்கு மாதத்துக்கு நல்ல ஒரு இன்கமோட என் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்தமாரி 3-in-1 தான் நான் வந்துட்டு என்னோட சினிமா பயணத்தை நான் ஆரம்பிச்சிறேன். ஏன்னா வந்தவனே எல்லா இடத்துலையும் இப்போ ஃபோட்டோ கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஆரம்பிக்கல. தனியாக வரும்போது நான் பிகேந்த ப்ரீ ஒர்க்கை நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம அலாங் வித் வந்து எதனால் நம்ம இன்கம் சோர்ஸ் வேணும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சினிமா தரப்புக்குள்ள போகணுன்ற ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணி தான் இந்த ஃபார்மில் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். கலர் பண்ணி தான் இன்னும் இருக்கு நல்லா தான் வேண்டிருக்கு. என்ன நம்மளோட இந்த படத்தோட ஃபுல்லோட இயக்கம் ப்ளஸ் டைரக்ஷன் அந்த டைரக்ஷன் இந்த என்னோட மூவிஸ் கொஞ்சம் லேட்டானாலும் பட் வந்துட்டு பாதைகள் கரெக்டாக தான் நான் அமைச்சிருக்கேன். அது கரெக்டாக கலர் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு இன்னும் இருக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா தவிர்த்து வந்துருச்சு நம்ம இதே சேம் ஆஃபீஸ் நம்ம இன்றைக்கி பெங்களூர்லேயும் நம்ம போட்டிருக்கோம். லைக் வந்துட்டு ஈவன் சென்னை நம்ம பெங்களூர்லேயும் இருக்குது சினிமா ஆஃபீஸ் எல்லாமே 3-in-1 நாங்கள் பெங்களூர் நம்ம வச்சுட்ருக்கோம். ஸோ நான் இப்போ வர சினிமா கலைஞர்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். வளசராக ஆஃபீஸில் நான் நிறைய பார்த்துருக்கேன். எப்படின்னா என்னோடய ஆஃபீஸ் ஸ்டுடியோ வந்து ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய படம் ஷூட்டிங்காக வந்துட்டு ரிகர்சல் பார்க்க ஆஃபீஸ் எடுத்துருவாங்க. ஆஃபீஸ் எல்லாம் வெளியே போட்டிருப்பாங்க. ஸோ என்னோடய ஆஃபீஸும் மார்னிங் ஒரு 9 to வந்துட்டு ஈவினிங் 5 இருக்கும் சார், எங்களுக்கு ஹால் வேணும் சார் அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் இருக்கும், அப்போ மற்றபடி எனக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது, பாக்கி ஹால் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது நான் ஆஃபீஸை கொடுத்துருவேன். மார்னிங் வந்து 9 to வந்து 5 வந்து ஆஃபீஸ் எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஸ்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும் என்டர் திங்ஸ் வந்துட்டு நம்ம ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுமாதிரி ஒரு 4-5 படம் கொஞ்சம் இருக்குது. லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா தொரட்டின்றது லாஸ்ட் படம் என்னோட ஆஃபீஸில் அது ஒன்று நடந்தது. தொரட்டின்ற படம் மிகப்பெரிய நிறைய அவார்டு வாங்கியிருக்கோம் அந்த படம், அதுவும் என்னோட ஆஃபீஸில் தான் நடந்தது. ஸோ அந்தமாரி தான் ஆக்சுவலாக அப்போ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு சினிமா நண்பர்கள் நிறைய பேர் பழக்கம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்டன்டர் நான் வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது அஸ்டன்டர் தேவைப்படும் போது நான் இப்போ பசங்களை கேட்பேன், எப்போ யாரா வந்து அஸ்டன்டர் சார் எனக்கு வரேன்னுவாங்க, சரி இப்போ வாப்பானுவேன். ஸோ அப்படி தான் நான் ஆஃபீஸில் வந்து உட்கார இங்கேயே தங்கிக்கப்பா, நான் சாப்பாடுலாம் வந்து நான் இங்கேயே உனக்கு என்ன செஞ்சுக்கோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவேன். இப்படி நான் ஆரம்பிக்கும் போது வந்து ஒருத்தன் சொல்லுவான், சார் இதுமாரி வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் சார் அஸ்டன்டர்டாக வரணும் ஆசைப்பட்றான். சரிம்மா வர சொல்லுமா, எங்கம்மா இருக்கான் கேட்டேன். பிளாட்ஃபார்மில் பார்த்துட்டுருக்கான் சார். என்ன ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு, ஆமாம் சார் எங்களா கேட்டால் கோயம்பேடோட பஸ் டிப்போட பிளாட்ஃபார்மில் பார்த்துட்டுருக்கேன் சார். ஐயோ உண்மையாக சொல்கிறேன், ஆமாம் சார் இந்தமாரி பார்த்தா இந்தமாரி பசங்க ஊர்லேருந்து வந்துட்டு எல்லாம் அவங்க தங்கிறது வசதியெல்லாம் கூட இன்னி காலகட்டம் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நான் இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு சினிமாவோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க அனைத்து இளைஞர்களும் அப்படியே சொல்லிக்கிறேன். ஸோ வரும் போது ப்ரீ பிளானோடு வாங்க, சும்மா நம்ம வந்து அங்கேருந்து வந்துட்டோம். நம்மளுக்கு பொருளாதாரம் மிக முக்கியம் தான் இன்றைக்கி காலகட்டத்தில். இன்றைக்கி ஒரு பொருளாதாரம் எல்லாம் உங்களையும் நீங்கள் பார்க்கணும், அதே சேம் டைமில் உங்கள் வீட்லையும் பார்க்கணும். வீட்டில் வந்து நம்பி அனுப்பலாம், பட் இங்கே வரும்போதும் நீங்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த ஒரு சோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு மனசாச்சு இருக்குது சார், நான் பார்த்தீங்கன்னா அப்படி ஒருத்தன் சொன்னான், சார் என் ஃப்ரெண்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 நான் 10 அஸ்டன்டருக்கு நான் சாப்பாடு போட்டிருக்கேன். என் வருஷம் ஆஃபீஸில் போட்டு நான் கிட்டத்தட்ட வர்தா புயல் வர வரைக்கும் என் ஆஃபீஸ் அவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுட்டு இருந்தேன். வர்தா புயல் வந்தோன்னா டோட்டலாக ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் டோட்டலாக கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனால அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டேன் ஆஃபீஸை. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்து வளசலை வந்து விருகம்பாக்கத்தில் சின்மையா நகரில் ஷிஃப்ட் ஆகிட்டோம். இப்போ கொஞ்சம் ஆள் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி இருக்க மக்களுக்கு நான் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இதுதான், இதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட அந்த ஆம்பிஷனில் ஜெயிங்க. அந்த ஆம்பிஷன் இருக்கும் உங்களை நீங்கள் வந்துட்டு நன்றாக வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்மளை நம்ம தயார்படுத்திருக்கோம் ஒரு இன்கமுக்கு அதுக்கு என்ன சோர்ஸ்ன்னு கிரியேட் பண்ணிங்க. எத்தமாக வந்தமாக நம்ம வந்து போனால் சான்ஸ் கொடுத்துருவாங்களா அப்படின்னு ஏறணும் இறங்கணும் அதெல்லாம் ஓகே, பட் யூ ஹாவ் டு கிரியேட் வந்து உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு இது கிரியேட் பண்ணிங்க, சோர்ஸ் வந்து இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்ணிங்க. அது ஆல்வேஸ் நல்லது.